கொஞ்ச நாள் முன்னாடி காந்தாரா அப்படின்னு சொல்ல போற ஒரு கன்னட மொழி படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகி மூணே வாரத்துல பேன் இண்டியா மூவியா மாறி அதுக்கப்புறம் எல்லார் மனசுலயும் பயங்கரமான இடத்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட தரமான படத்தை பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்திருக்க இந்த தேட்டரோட பேரு சங்கர் நாக். இந்த தேட்டர் பெங்களூர் எம்ஜி ரோட்ல இருக்கு. இந்த தேட்டர்ல என்ன ஒரு யூனிக்கான விஷயம் கேட்டீங்கன்னா, இது மத்த தேட்டர் மாதிரி ஸ்கிரீன்ல இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி டிஸ்பிளே வந்து பண்ணிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நம்ம புனித் ராஜ்குமார் சாரோட ட்ரிபியூட் கார்டு போட்ட உடனே செம்ம கூஸ்ப மூமெண்டா இருந்து, படத்தோட டைரக்டர் ஹீரோவான ரிஷப் செட்டி சாரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அவரோட கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் லாக் ஆகாம சூப்பரா வந்து கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் இன்டர்ல ஒரு பாப்கார்ன் காம்போ சிக்கன் சாண்ட்விச் வந்து வாங்கியிருந்தேன். அந்த பாப்கார்ன் காம்போ சாப்பிடுறது ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. பட் சிக்கன் சாண்ட்விச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பீஸ் சிக்கன் பண்ணதை வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாங்க. ஓவரால் இது ஒரு நல்ல தரமான அற்புதமான தி பெஸ்ட் இந்தியன் சினிமா. அதுக்கப்புறம் இந்த படம் முடிஞ்சோடனே எல்லாருமே கை தட்டி இந்த படத்தை வந்து ரொம்பவே கொண்டாடினாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிடாம தேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பை பை.